சரி இப்போ லூப்பிங்கோட பேசிக் மறந்துடக்கூடாது. ஒன்று லூப்பிங் வந்து நம்ம வந்து ரிப்பீட்டட் ஆக்ஷனுக்கு லூப்பிங் போகிறோம். ரிப்பீட்டட் ஆக்ஷன் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே லூப்பிங் போகிறோம். அப்படி போகும்போது அதில் மறக்காமல் இருக்க வேண்டிய விஷயம் கண்டிஷன் என்ன கொடுக்குறோம், என்ன கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரைமரி. அப்புறம் என்ன கண்டிஷன் கொடுக்குறோன்னா எப்படி சொல்கிறது, இப்போ ஃபார் இன்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஒன், கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், இந்த கண்டிஷன் தான் சொல்கிறேன். இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் கொடுத்தீங்கன்னா அஞ்சு தடவை லூப் ரன் ஆகும். லெஸ் தேன் இதை தான் சொல்கிறேன், கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கொடுக்குறது. இங்கேயே கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் டூ கொடுத்துட்டிங்கன்னா இந்த லூப் அஞ்சு தடவை இல்லை, ஒன்று மூணு அஞ்சு மூணு தடவை தான் ரன் ஆகும். அப்போது இந்த இடத்துல என்ன வேல்யூ மாற்றணும், இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுக்கணும், அப்போ நான் இங்கே ஃபைவ்னு ஒரு பெரிய நம்பர் கூட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லூப்புக்குள்ளே வரணும்னு வைங்க. இப்போ நான் இங்கே ஒரு லூப் எழுதுகிறேன், இந்த லூப்புக்குள்ளே என்னோடய ப்ரோக்ராம் வரணுன்னா இந்த கவுண்ட் கண்டிப்பாக லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவாக இருந்தால் தான் இந்த ஓப்பனிங் ப்ரேஸ் டு க்ளோசிங் ப்ரேஸ்க்குள்ளே என்னால் நுழைய முடியும், கரெக்டாக? அப்போது கண்டிப்பாக இங்கே நீங்கள் பெரிய வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கவுண்ட் வேல்யூ சின்னதாக தான் இருக்கணும். அப்போ தான் ஏறி 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 ப்ளஸ் ஆகி அதால் வர முடியும். அப்போது ப்ளஸ்ஸு கொடுக்குறீங்க அப்படின்னாலே பேசிக்கான ஐடியா இங்கே ப்ளஸ் ப்ளஸ் இருக்குதுனாலே இங்கே சின்ன வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். சின்ன வேல்யூவிலேருந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி மேலே வரீங்கன்னு அர்த்தம். இங்கே சின்ன வேல்யூ கொடுக்குறீங்கனாலே இங்கே பெரிய வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் லெஃப்ட் சைடில் சின்ன வேல்யூ, ரைட் சைடில் பெரிய வேல்யூ, அது ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் உள்ளே வர முடியும். ரெண்டாவது, அப்போது இங்கே பெரிய வேல்யூ கொடுக்குறீங்க, இங்கே சின்ன வேல்யூ கொடுக்குறீங்கனாலே கண்டிப்பாக இங்கே லெஸ் தேனோ இல்லை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூவோ தான் இருக்கணும். இப்போ இதோட ரிவர்ஸ் எழுதலாமா? ஆ, ரிவர்ஸ் எழுதலாம். எப்படி? முதல்லையே பெரிய வேல்யூ எழுதிடுறது, கவுண்ட்டோட வேல்யூவே ஃபைவ்னு எழுதிடுவோம். அப்போது கவுண்ட்டை ஒன்னோட கம்பேர் பண்ண போகிறேன். அப்போது கண்டிப்பாக கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகணும். அப்போது கண்டிப்பாக இங்கே கிரேட்டர் தேன் இல்லை கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு சிம்பல் வரணும், சரியா? இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன பேசிக் ஐடியாஸ், ஓ இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஒப்பீனியன், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம வந்து பழையபடி ப்ரோக்ராம் போயிடலாம். இப்போ என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், நமக்கு ஏற்கனவே லூப்பிங்லாம் பண்ண தெரியும். இப்போ நெஸ்டட் லூப்பிங்கில் ஏற்கனவே இந்த நம்பர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? இப்போ 1 2 3 4 5, 1 2 3 4 5லாம் அஞ்சு தடவை பிரிண்ட் பண்ணுங்கள், மூணு தடவை பிரிண்ட் பண்ணுங்கன்னா அதெல்லாம் நமக்கு பண்ண தெரியும். 1 2 3 4 5ங்கிறத அஞ்சு தடவை பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு வந்து 1 1 1 1 1 1 2 2 2 2 2 3 3 3 3 3 இது வேணும்னா இது நமக்கு பண்ண தெரியும். நேற்றே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். இது எப்படி பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த இன்னர் முதல்ல என்ன பிரிண்ட் பண்ண போகிறோங்கிறத எழுதிக்கிட்டோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஒன்னுன்னு எழுதிக்கிட்டோம். அப்புறம் ஒன்றுன்னு வருமே, டூன்னு வருமே, த்ரீன்னு வருமேங்கிறதுனால இங்கே இன்டீஜர் வேல்யூ இல்லை ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு எழுதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா இதை அஞ்சு தடவை பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபார் காலம் ஈக்குவல்ஸ் டு ஒன், காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், காலம் ப்ளஸ் ப்ளஸ், இப்படியே அஞ்சு தடவை பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணியாச்சு, இங்கே ரோன்னு மாற்றிக்கலாம் இல்லையா? இங்கே ரோன்னு மாற்றினா ஒன்று 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 வந்துடும். அப்புறமா ரோ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு, ரோ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு இதே தான் திரும்ப பண்ணணும். அப்போ நான் ஏன் திரும்ப கீழே போகணும், அப்போ மேலேயே மேலே போய் இதே வேலையை தானே செய்யணும். அப்போது இது ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு த்ரீ வரைக்கும் ரோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துட்றேனே. அப்போ நான் திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்கும், இது எனக்கு தேவையில்லையே. இந்த ஐடியாவுக்கு தான் நம்ம போகிறோம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு எதுவும் டவுட் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இதெல்லாம் பழசு தான். ஒரு விஷயம் விட்டுட்டேன் பார்த்தீங்களா, அடுத்த லைன் போறது. ஆ சொல்லுங்க. சாரி, நான் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. ஓகே சொல்லுங்க. சார திருப்பி சொல்றீங்களா முத்து? எனக்கு இது அப்ப உங்களுக்கு புரியிறது கஷ்டமா இருக்குமே, நான் ரொம்ப ஸ்பீடால சொல்றேன். ஓகே, ஆமா நான் சொல்றேன், நீங்க புரியலன்னா கேளுங்க. ஆ சரி மச்சான். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு 5-1 வேணும், கரெக்ட்டா? ம், அப்போ 5-1 வேணும்னா நான் இந்த இடத்துல ரோ வந்து ரோவோட வேல்யூ 1னு இருக்குது, கரெக்டா?
இப்போ ரோவோட வேல்யூ 1, அப்போ ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3 அப்படின்னா 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3 அது ட்ரூ கரெக்டா? கரெக்டா. அதனால உள்ளே வந்துடுறீங்க. இப்போ உள்ளே வந்து இங்கே காலம் ஈக்குவல்ஸ் 1, காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 இருக்கா? அப்போ இந்த இடத்துல ரோவை பிரிண்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ரோவை என்ன பிரிண்ட் பண்ணுறீங்க? அப்போ ரோவோட வேல்யூ 1 தானே? இப்போ ரோவோட வேல்யூ அப்ப அந்த ஒன்னு இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும் கரெக்டா? பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் லைன் போயிடணும். அதுக்கு இங்க ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் லைன் போயிட்டேன், எம்டியா கர்சர் நெக்ஸ்ட் லைன் போயிடும் கரெக்டா? ஆமா. இப்போ இங்கே போயிட்டேன் இந்த இந்த பிரேஸ். அப்போ இந்த பிரேஸ் திரும்ப தன்னோட பேர் பிரேஸுக்கு தான் போகும். அப்போ இங்கே மேலே வரும் கரெக்டா? இப்போ ரோ ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ ரோவோட வேல்யூ இப்போ 2. அப்போ 2 எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ஃபார் லூப் இனிஷியலைஸ் ஆகுது. திரும்பவும் காலம் 1, காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5. அப்போ இந்த இடத்துல 2ங்கிறது இப்போ 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அதுதான் இந்த அவுட். திரும்ப நெக்ஸ்ட் லைன் போயிடுறீங்க. நெக்ஸ்ட் லைன் போனதுக்கப்புறம் திரும்ப மேலே போகிறீங்க. இப்போ ரோவோட வேல்யூ 3யாக மாறிடும். 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3 அதுவும் ட்ரூ தான். அதுவும் ட்ரூ தான். உள்ளே வந்து 3யை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போ 3 போகும் மேலே ஈக்குவல் டு 3. ஆமாம், அடுத்து 3. ஓகே, 3 பிரிண்ட் ஆகும். ஆமாம். ஓகே, அதுக்கப்புறம் 4 ஆயிரும். அதனால் இந்த இந்த லூப்பே பிரேக் ஆயிரும். த்ரீ த்ரீ ஃபைவ் டைம்ஸ் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் 4 ஆயிரும்ல. வேற யாருக்கும் புரியலனாலும் சொல்லுங்க. சரி, இப்போ ரோவோட வேல்யூ 1, ரோவோட வேல்யூ 3. இப்போ வந்து ப்ரைமரியான சில க்வெஸ்சன்ஸ். ஏன் வந்து இந்த இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் கொடுத்துக்கிறேன் சரியா? இப்போ வந்து சின்ன சின்ன க்வெஸ்சன்ஸ், நீங்கள் க்வெஸ்சன்ஸே இது இதெல்லாம் ஒரு க்வெஸ்டினாக நினைக்கக்கூடிய அளவில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். இப்போ க்வெஸ்சன் என்ன தெரியுமா? ஏன் 3 ரோ தான் பிரிண்ட் ஆச்சு? எந்த லைன் நம்பர் 3 ரோ தான் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான லைன் நம்பர் இது. நம்பர் 5. சூப்பர். 5 ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3 கொடுத்துருக்கீங்க. அதனால் 5 நம்பர் தான் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான லைன் நம்பர் இது. செவன் கரெக்ட். ஏன்னா 5 தான் பிரிண்ட் ஆகும்னு கொடுத்துருக்கீங்க. 1லேருந்து ஆரம்பித்து 5 வரைக்கும்னு கொடுத்துருக்கீங்க. அப்போது இந்த லைன் நம்பர் தான் எனக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸை முடிவு பண்ணுறது. நம்பர் ஆஃப் காலம்ஸ். இந்த லைன் தான் அவுட்டர் ஃபார் லூப் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நம்பர் ஆஃப் ரோஸ் சரியா? நம்பர் ஆஃப் ரோஸ் என்னன்னு முடிவு பண்ணுறது. இப்போ ஒருவேளை இங்கே 4 இருந்தா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அத்தனை டைம் கரெக்டா? இங்கே 5 இருந்தால் 5 டைம்ஸ், 6 இருந்தால் 6 டைம்ஸ், 7 இருந்தால் 7 டைம்ஸ் கரெக்டா? இங்கே ரோன்னு இருந்தால் ரோ டைம்ஸ்னு வச்சுக்கலாமா? ரோ 1 இருந்தால் ரோ டைம்ஸ். அப்போ அவுட்புட் இப்படி வரும். இப்போ ஒருவேளை ரோ 5 கொடுத்தீங்க, 4 கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும். எப்படி வரும் இந்த அவுட்புட் புரியுதா? இந்த அவுட்புட் எல்லாம் எப்படி டெரைவ் பண்ணுறதுங்கிறதா இப்போ டிஸ்கஷனு. இப்போ பாருங்கள், என்கிட்ட வந்து ஓகேப்பா நீ வந்து இந்த அவுட்புட்லாம் கொண்டு வரேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை தான் எடிட் பண்ண போகிறேன். இந்த ப்ரோக்ராமை எடிட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வேணும்னு சொல்லிடுறேன். நீங்கள் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சரியா? இப்போ எனக்கு வேணுங்கிற அவுட்புட் இந்த லைன் மட்டும் இல்லை, 4444 4555 5555. இதுதான் எனக்கு வேணுங்கிற அவுட்புட். அப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எப்படி மாற்றுறது?
ரோஸ் வந்து 5 மாத்துறோம். ரோ 5 னு மாத்தினா போதும். சூப்பர். இப்படி மாத்தினா போதும். இப்போ என்கிட்ட இந்த அவுட்புட் கேட்கல. சரியா? இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த அவுட்புட் கேட்கல, இப்போ இப்படி அவுட்புட் மாத்துறாங்க. இப்படி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதை தான் எப்படின்னு யோசிக்க போகிறோம். இதை தான் இப்போ பேட்டர்ன் ப்ரோக்ராம்னு சொல்ல போகிறாங்க. நம்ம இந்த பேட்டர்னை தான் யோசிக்க போகிறோம். அப்போ இந்த பேட்டர்ன் ஸ்ட்ரைட்டாக நமக்கு யோசிக்க தெரியாது. ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபார் லூப் நெஸ்டட் ஃபார் பார்த்துட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு பிகினராக இதை ஃபேஸ் பண்ணுறதுல உண்மையிலேயே சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. சரி, ஆனால் ஃபஸ்ட்டு ரோ மட்டும் பிரிண்ட் பண்ண தெரியுமா? இன்டீஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 1. ஃபஸ்ட்டு ரோவில் 5 1 பிரிண்ட் பண்ண தெரியுமா? நமக்கு எது தெரியுமோ அதை பண்ணுவோம். தெரியாத விட்டுருவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் 1. இதையே 5 தடவை பண்ணணும். ஃபார் இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு 1, காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, காலம் ப்ளஸ் ப்ளஸ். இல்லையா? 5 தடவை பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் போயிடணும். மறந்துடக்கூடாது, அடுத்த லைன் போயிடணும். அதுக்கப்புறம் 2 4 தடவை பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? 2 பிரிண்ட் பண்ணணும். எத்தனை தடவை பண்ணணும்? 4 டைம்ஸ். இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தனித்தனியாக பண்ணுறதுக்கு தெரியும், மொத்தமாக கலெக்டிவாக பண்ணுறதுக்கு தான் தெரியாது. அப்போ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. சிஸ்டம் டாட் அடுத்த லைன் போயிடணும். 4 தடவை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 3 தடவை பிரிண்ட் பண்ணணும். அப்போ இங்கே 3 மாற்றிக்கிறேன், இங்கேயும் 3 மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த லைன் போயிடணும். 2 4 2 தடவை பிரிண்ட் பண்ணணும். அடுத்து 1 அதையும் நான் எழுதிக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் கரெக்டு தான். இப்போ நம்ம வச்சுருக்கிற ப்ரோக்ராம் இப்படி இந்த ப்ரோக்ராம் எடுத்து விட்டுட்டேன். இப்போ இதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 5 ஒரே ஒரு தடவை பிரிண்ட் பண்ணணும். அதனால் 5 ஒரு தடவைங்கிறதுனால 1 எழுதிக்கிட்டேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எடுத்தேன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கிது. கரெக்டு தான். ஆனால் என்ன, நிறைய ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம், இதை ஏதாவது கம்மி பண்ணலாமான்னு யோசிக்கணும், அவ்வளோதான். இப்படி எழுதுனா தப்பு இல்லை. ஒரு பிகினராக எனக்கு இவ்வளோ தாங்க யோசிக்க வந்தது அப்படின்னு சொன்னால் எந்த தப்பும் இல்லை. சரி, இப்போ இதில் உட்காந்து யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம்? இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 1 2 3 4 இப்படி இருக்குது. இது ஒரு ஏரியா. எங்கெங்கெல்லாம் டிஃப்ரெண்ட், ஏன் இந்த ஏரியாவை பேசுகிறோம்? இங்கே தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நெஸ்டட் ஃபாராக மாற்றணும்னா எல்லா ஃபாரோட ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருந்தால் தான் நெஸ்டட் ஃபாராக மாற்ற முடியும். ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறது தான் லூப். இது ஒரே வேலையை செய்யலையே, வேறு வேறு வேலையெல்லாம் செய்கிறோம். ஒரு இடத்துல 1 பிரிண்ட் பண்ணுறோம், அதை 5 தடவை பிரிண்ட் பண்ணுறோம். இன்னொரு இடத்துல 2 பிரிண்ட் பண்ணுறோம், அதை 4 தடவை பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போ ஏதாவது ஒன்று பண்ணி அதை நெஸ்டடாக மாற்ற முடியுமா? இது ஒரு சேஞ்ச் இருக்குது. இங்கே ஒரு சேஞ்ச் இருக்குது பாருங்கள், 5 4 3 2 இப்படி ஒரு சேஞ்ச் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஒரு காமன் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வர்றதுக்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணுறேன் இதில். சரியா? இப்போ வந்து இன்டீஜர், இப்போ பாருங்கள், இன்டீஜர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இன்டீஜர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு கொடுத்தாச்சு. சரி, அப்போ இந்த ஃபார் லூப் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபார் லூப் எடுத்துகிட்டு வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 1ஆ, சரி 5 கொடுத்துக்கிறேன். சரியா? வேல்யூ 5 கொடுத்துக்கிட்டேன். இங்கே காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு வேல்யூ அப்படின்னு கொடுத்துறேன். ரெண்டு ஒன்று தானே, வேல்யூவோட மதிப்பு 5, ஏற்கனவே 5 இருந்த இடத்துல வேல்யூன்னு கொடுத்துட்டோம், அவ்வளோதான். இப்போ இந்த லூப் முடிஞ்சு அடுத்த லைன் போயிட்டேன். அதான் அங்கேயும் பண்ணியிருக்கோம். அடுத்த லைன் போயிட்டு வேல்யூ மைனஸ் மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ வேல்யூ இப்போ என்னவாகும்? 4 ஆகிடும். ஆ, 4 ஆனதுக்கப்புறம் திரும்பவும் இதையே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே 2. ஓரளவு அந்த காமன் ஸ்ட்ரக்சருக்கான அட்டெம்ப்ட், அவ்வளோதான். கரெக்டுன்னெலாம் சொல்ல முடியாது, கரெக்டானு தெரியாது. இங்கே 3. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 3. இப்போ பாருங்கள், இந்த லைனை ஜென்ரலைஸ்டாக கொண்டு வந்துட்டோம். எந்த லைனை? இந்த ஃபார் லூப் இருந்த லைன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஓரளவு ஜென்ரலைஸ்டாக கொண்டு வந்துட்டோம். கரெக்டாக? ஏன்னா நம்மளோட அட்டெம்ப்ட் நெஸ்டட் லூப்புக்கான அட்டெம்ப்ட்.
அந்த கோலுக்காக இதெல்லாம் இங்கே 5 4 3 2 இருந்ததுன்னா ஒரு ஜென்ரலைஸ்டாக கொண்டு வர முடியாதுங்கிறதுனால இந்த லைன்ஸ் எல்லாம் சேர்த்து இப்படி கொண்டு வந்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். ஏன் இப்படி கொண்டு வந்தோம், இது என்ன என்னால் எப்படி யோசிக்க முடியும், நீங்கள் யோசிச்சிட்டீங்க நான் எப்படி யோசிக்கிறது. ஆமாம், அதுக்காக தான் ஜென்ரலைஸ்டாக கொண்டு வருவோங்கிற அட்டம்ப்டை ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? ஓகே, அப்படி சந்தேகம் எதுவும் இல்லைன்னா இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஃபாண்ட்லாம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். சரியா, இப்போ அடுத்த சேஞ்ச், இப்போ அடுத்து நம்மளை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எது? நெஸ்டட் லூப்புக்கு போகாமல் நம்மளை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எது? உள்ளே பிரிண்ட் ஆகிற வேல்யூ. கரெக்டா, உள்ளே பிரிண்ட் ஆகிற வேல்யூ வேறு வேறு வேல்யூவாக இருக்குது. இப்போ ஒரே வேல்யூவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இது வேறு வேறு வேல்யூவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான்னு தெரியுமா? இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் இது சரி வருமானு சொல்லுங்கள். இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரோக்ராமில் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 5 கமா ரோ ஈக்குவல்ஸ் டு 1 பிரிண்ட் ஆகிற இடத்துலலாம் ரோன்னு கொடுக்குறேன். 1 பிரிண்ட் ஆகிற இடத்துல ரோன்னு கொடுக்குறேன். அப்போ 1 பிரிண்ட் ஆகிருமா 5 தடவை? அதுக்கப்புறமா வேல்யூ மைனஸ் மைனஸ் பண்ணிவிட்டு, நல்லா பாருங்கள், வேல்யூ மைனஸ் மைனஸ் பண்ணிவிட்டு கமா ரோ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன். அப்போ ஒரு வேல்யூ 4 ஆகும்போது ரோ என்னவாகும்? 2வாக மாறிடுமா? 2வாக மாறிடுமா? அது வேணுங்கிறதுனால தான் அதை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ எங்கெல்லாம் வேல்யூ மைனஸ் மைனஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ரோ ப்ளஸ் ப்ளஸ், வேல்யூ மைனஸ் மைனஸ் பண்ணுற இடத்துலலாம் ரோ ப்ளஸ் ப்ளஸ். அப்போ எங்கெல்லாம் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருதோ அங்கெல்லாம் ரோ கூடிக்கிட்டே போகும். ஃபஸ்ட்டு ரோவோட வேல்யூ 1 இருக்கும், அப்போ 1 பிரிண்ட் ஆகும். அடுத்து ரோவோட வேல்யூ 2 இருக்கும், அப்போ 2 பிரிண்ட் ஆகும். அடுத்து ரோவோட வேல்யூ இங்கே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறீங்க, அதனால 3 இருக்கும். அப்போ இங்கே பிரிண்ட் பண்ணிங்கன்னா 3 பிரிண்ட் ஆகும். அடுத்து ரோ 4 மாறும், இங்கே பிரிண்ட் பண்ணிங்கன்னா 4 மாறும். இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அப்போ இதை எது வரைக்கும் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. ரோவோட வேல்யூ 5 வர்ற வரைக்கும் இதை பண்ணுங்க. இப்போ ரோவோட வேல்யூ 5 வர்ற வரைக்கும் இதை பண்ணுங்கன்னா இந்த லைன்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லைனை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சுருவோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்படி யோசிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. இப்படி தான் யோசிக்கணுங்கிறது இல்லை, இப்படியும் யோசிக்கலாம், அவ்வளோதான். அப்போ ரோவோட வேல்யூ 5 இருக்கிற வரைக்கும் பண்ணுங்கள். இப்போ ரோவோட வேல்யூ 5 இருக்கிற வரைக்கும் பண்ணுங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்போது வைல் ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 எனக்கு இதை பண்ணிக்கிட்டே இருங்கன்னு அர்த்தம். இது புரியுதா? அப்படியே டக்குன்னு நெஸ்டட் லூப்பாக மாறிடும், எனக்கு இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம்லாம் தேவையில்லை. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசு எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள், இவ்வளோ பெருசு எழுதி வச்சுருக்கோம். இவ்வளோலாம் தேவையில்லை, இவ்வளோ தான். இதையும் சிம்பிளிஃபை பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எப்படி? ஒரே லைனில் எல்லாத்தையும் ஃபார் லூப்பாக கொண்டு வந்துடுங்க. ஃபார் ரோ லெஸ் தேன் ரோ ஈக்குவல்ஸ் டு 1, ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5. வயலில் தான் ஃபாரை மாற்ற தெரியுமே. ரோ ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பனிங் ப்ரேஸ். For int. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்காங்க? அப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன்னா எனக்கு மேலே இருக்கிற இப்போ ரோ பக்கத்தில் ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவுட் புட் வந்துருச்சா? அவ்வளோதாங்க. அப்போ இதை ட்ரை பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் கொண்டு வர்றதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு விஷயந்தான் மைண்டில் இருக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் கொண்டு வர்றதுக்கு
நெஸ்டட் ஃபாரை டைரெக்டாக ஆரம்பிக்கலை. என்னோடய ப்ரோக்ராம் இங்கேருந்தோ ஆரம்பிக்கலை. ப்ரோக்ராம் வேற எங்கேருந்தோ ஆரம்பித்து இதுக்கு டிரைவ் ஆகி வந்திருக்கோம். அப்போது நீங்கள் இதுக்கு டிரைவ் ஆகிறதுக்கான டைம் எடுத்துக்கோங்க. இவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, அதுக்கான டைம் எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ இதே வேறு வேறு ரூட்டில் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேறு வேறு மாதிரி ட்ரை பண்ணணுனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனிவேஸ் இப்போ நமக்கு இந்த இந்த ஸ்ட்ரக்சர்லாம் அவுட்புட் கொண்டு வர தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ நான் ரோவுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இப்படி ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். ஒருவேளை நான் ரோவுக்கு பதிலாக காலம் பிரிண்ட் பண்ணால், இந்த காலம் பிரிண்ட் பண்ணால் என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத ஒரு ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. உங்களோட கெஸ் என்னன்னு சொல்கிறீங்களா? இந்த ப்ரோக்ராம் இருக்குது, இந்த ப்ரோக்ராமில் நான் இப்போ ரோ பிரிண்ட் பண்ணல, காலம் பிரிண்ட் பண்ணுறேன். இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து விட்டுறலாமா? இதெல்லாம் வேண்டாம் நினைக்கிறேன். இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இந்த இடத்துல ரோவுக்கு பதிலாக காலம் பிரிண்ட் ஆச்சுன்னா அவுட்புட் என்னவாக இருக்கும்? ஒரு 1 மினிட் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்கிறீங்களா? நான் வெயிட் பண்ணுறேன். நம்ம கெஸ்ஸும் சிஸ்டமோட கெஸ்ஸும் கரெக்டானு பார்ப்போம். இதை எடுத்து வச்சுக்கலாம். சாரி, நான் மியூட்டில் இருந்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அவுட்புட்டில் ரோவை மாற்றிட்டேன். நான் ரோ மாற்றினதுக்கப்புறம் இங்கே வேல்யூன்னு ஒன்று தேவையில்லை. ஏன்னா வேல்யூ நீங்கள் 5 வச்சு அதை மைனஸ் மைனஸ் பண்ணுறது தேவையில்லைங்கிறதுனால அதை டெலீட் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த ப்ரோக்ராமுக்கு நமக்கு இப்படி அவுட்புட் வருது. இதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி, இப்படி அவுட்புட் வருதுன்னு பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை எப்படி டெரைவ் பண்ணுறதுங்கிறத பின்னாடி யோசிப்போம். இப்போதைக்கு அவுட்புட் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். சரி, இப்போ எனக்கு வேணுங்கிறது வந்து இது தான் எனக்கு வேணுங்கிற அவுட்புட். இதை ஒரு நிமிஷம் நீங்கள் டைம் எடுத்துகிட்டு கொண்டு வந்து சொல்ல முடியுமா? இது இதுக்கான ப்ரோக்ராம் எழுதி கொடுக்க முடியுமா? ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்களா? இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது இவங்க சொல்லுங்கள். ஆ, ஓகே, நோ ப்ராப்ளம். நல்லா தான், நல்லா அட்டெம்ப்ட் பார்த்தே சொல்கிறீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ சரி, இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி இந்த அவுட்புட் வந்துச்சு அப்படிங்கிறது மற்றவங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல என்ன கேட்குறாங்க? 5 தடவை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதானே? என்ன பிரிண்ட் பண்ணுறாங்க? 5 பிரிண்ட் பண்ணுறாங்க. எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணுறாங்க?
அஞ்சு தடவை ஃபார் இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு ஒன். இதில் காலம்னு தான் பேர் வைக்கணும்லாம் இல்லை, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நான் சும்மா எனக்கு புரியுதேன்னு காலம்னு பேர் வைக்கிறேன், அவ்வளோதான். அஞ்சு தடவை பிரிண்ட் பண்ணியாச்சு, இப்போ அடுத்த லைன் போயாச்சு கரெக்டாக. அடுத்தது நாலை நாலு தடவை பிரிண்ட் பண்ணோம், நல்லா இருக்கேன். இங்கேயும் நாலு, இங்கேயும் நாலு. அடுத்தது மூணு மூணு தடவை பிரிண்ட் பண்ணோம், அப்போ இங்கேயும் மூணு, இங்கேயும் மூணு. அடுத்து ரெண்டு ரெண்டு தடவை, ஒன்று ஒரு தடவை. ஓகே, அது இதே தான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு, இது வந்து நம்ம நெஸ்டட் லூப் போகலாம் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிருச்சு. எப்படி? இப்போ இன்டீஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு அஞ்சுன்னு வச்சுக்கிறேன், அப்போ இங்கேயும் அஞ்சு ரோன்னு மாற்றிக்கலாமா? அப்போ இங்கேயும் ரோன்னு மாற்றிக்கலாமா? ஒவ்வொரு தடவையும் ரோ மைனஸ் மைனஸ், அப்போ இங்கேயும் ரோன்னு மாற்றிக்கலாமா? அப்போ இங்கேயும் ரோன்னு மாற்றிக்கலாமா? எல்லா இடத்துலையுமே அப்போ அப்படி மாறிடும். இப்படியே எத்தனை தடவை பண்ண போகிறீங்க? இப்படியே ரோவோட வேல்யூ ஒன்று வர்ற வரைக்கும் பண்ண போகிறேன். அப்போ இங்கே ஒரு ஃபார் எழுதிடுங்க, ரோ கிரேட்டர் தேன். நல்லா பாருங்கள், கிரேட்டர் தேன். ஏன் கிரேட்டர் தேன்? ஏன்னா ரோவோட வேல்யூ பெருசு, ஒரு சின்ன வேல்யூவோட கம்பேர் பண்ண போகிறீங்க, அதனால் கிரேட்டர் தேன். மைனஸ் மைனஸ், அப்போ இந்த ரோ மைனஸ் மைனஸ் இங்கே கொடுக்கணுங்கிற தேவையில்லை, அவ்வளோதாங்க. இதுதான் இவங்க பண்ணியிருக்காங்க, நம்மளும் அதே தான் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது புரியுதா? சரி, இப்போ அடுத்த டிஸ்கஷன் போயிடலாம். இப்போ அடுத்த டிஸ்கஷன் எப்படி போகிறது? இப்போ இந்த அவுட்புட் கொண்டு வர தெரிஞ்சிருச்சு, இதில் சேஞ்சஸ்லாம் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இதில் காலம் பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும்? இதில் காலம் பிரிண்ட் பண்ணாலும் 1 2 3 4 5 1 2 3 4, முதல்ல ரோ பிரிண்ட் பண்ண அவுட்புட்டையும் ப்ரோக்ராமையும் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம், பின்னாடி நம்ம பிளான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? சரி, இப்போ நான் வந்து இதில் காலம் பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும்? 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 1 2 1. சரி, இப்போ இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம். ரோ பிரிண்ட் பண்ணிட்டோம், காலம் பிரிண்ட் பண்ணிட்டோம், இப்போ ஸ்டார் பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டார் இதில் கொடுத்து பார்க்க போகிறோம், இங்கே பாருங்கள். ஓகே, ஸ்டாரும் பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இப்போ பாருங்கள், ரோ இன்ட்டு காலம்னு இதில் கொடுக்க போகிறேன். ஆமாம், ரோவோட வேல்யூவும் இருக்குது, காலமோட வேல்யூவும் இருக்குது. ரோ இன்ட்டு காலம் கொடுத்து இதோட அவுட்புட் என்ன வரும்னு எனக்கு டெரைவ் பண்ணி சொல்லுங்களேன். ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சரில் எந்த சேஞ்சும் இல்லை, ஆனால் அவுட்புட்டில் சேஞ்ச் இருக்குது. அப்போ அந்த அவுட்புட்டில் இப்படி கொடுத்தா என்ன சேஞ்ச் வரும் சொல்கிறீங்களா? நான் வெயிட் பண்ணுறேன், சொல்லுங்கள். நீங்கள் இதுதான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக. 5 10 15 20 25 4 8 12 16 இதான் சொல்கிறீங்களா? நைஸ். அப்போ எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். ஏன் இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா, ஏன்னா ரோவோட வேல்யூ 5 இருக்கு. இப்போ ரோவோட வேல்யூ 5 இருக்கிறதுனால அது ஒவ்வொரு தடையும் காலமோட மல்டிப்ளை ஆகி நமக்கு இந்த ஆன்சர் வருது. சரி, இந்த ஆன்சர் எடுத்து வச்சுக்கிறேன், சரியா? இந்த ஆன்சர் எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வர தெரியும், இது மாதிரி ஆன்சர் கொண்டு வர தெரியும். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வேணும்னு சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மேலே இருக்கிற அவுட்புட் வந்துருச்சுங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5, சரியா? 2 4 6 8 3 6 9, என்ன ஃபுல்லாகவே வேணாலும் வச்சுக்கலாம், சரியா? இந்த ஆன்சர் வேணும். ஃபோர் எயிட்
12 16 20 ஸ்ட்ரக்சர் கூட பிறகு பார்த்துக்கலாம். 5 10 15 20 25 இந்த அவுட்புட்டுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்களேன். இதை எப்படி கொண்டு வரலான்னு யோசித்து சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் சொன்னதுக்கப்புறமா நம்ம டீமாகவும் இதை யோசிப்போம் எப்படி கொண்டு வரலாம். இதுதான் எனக்கு எக்ஸ்பெக்ட் அவுட்புட். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இவங்க அனுப்பியிருக்கிறத ட்ரை பண்ணுவோமா? ஆ ஸ்பேஸ் கொடுத்து பார்ப்போம். நைஸ். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோமா? எப்படி கேட்டிருக்காங்க 1 2 3 4 5 மட்டும் முதல்ல பிரிண்ட் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம், தெரியாத பின்னாடி பண்ணிக்கலாம். தெரிஞ்சது என்னது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் 1, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் 2, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் 3, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் 4, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் 5, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன் அப்படின்னு ஒரு பிரேக். அதுக்கப்புறம் பாருங்கள் இதே 5 லைனை காப்பி பண்ணணும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே 2, இந்த 1 1 இப்படி இருக்குல்ல, இப்படி இருக்குல்ல, இங்கே 1க்கு பதிலாக 2, இங்கே 2க்கு பதிலாக 4. அப்போ இதில் என்ன ஐடியாவை எடுத்திருக்காங்கங்கிறது தான் பார்க்குறோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, அவ்வளோதான். அப்போ இங்கே 1 × 2 அப்படின்னு எழுதிக்க வேண்டியதான். இங்கே 2 × 2 எழுதிக்க வேண்டியதான். 3 × 2, அந்த இன்ட்டு 2 ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, கரெக்டா? அப்போ இங்கேயுமே நான் சும்மா பேச்சுக்கு இன்ட்டு 1 வச்சுக்கிடுறேன். பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு வரலாங்கிறதுக்காக இன்ட்டு 1 வச்சுக்கிடுறேன் இந்த இடத்துல. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஃபஸ்ட்டு 5 நம்பர். அப்போ இதில் 5 தடவை பிரிண்ட் பண்ணணுமா? இது தேவையில்லை. அப்போ நான் இதை ஒரு ஃபார் லூப்பில் எழுதுகிறேன். ஃபார் இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு 1, காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, காலம் ப்ளஸ் ப்ளஸ். இங்கே 1 2 3 4 பதிலாக காலம்னு எழுதிக்கிறேன், அவ்வளோதான். அப்போ எனக்கு இந்த 5 தேவையில்லை. அதுக்கப்புறம் அடுத்த லைன் போயிட்டேன். அப்போ திரும்ப பழைய ஸ்டோரி வந்துடும். இங்கே இன்டீஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 1, காலம் இன்ட்டு ரோ, ரோ ப்ளஸ் ப்ளஸ், திரும்ப காலம். இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா கீழே உள்ளது கிடைச்சிடும், கரெக்டா? அப்போ இது தேவையில்லை. இப்படியே எது வரைக்கும் பண்ணணும்? இப்படியே ரோவோட வேல்யூ, அதாவது இங்கே நீங்கள் ப்ரிண்ட் பண்ணுற இந்த ரோவோட வேல்யூ 5 ஆகிற வரைக்கும் பண்ணணும், அவ்வளோதான். அதை ஒரு ஃபார்ல எழுதிடலாம். ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, அதான் அவங்க பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த டெரிவேஷனுக்கு வர்றது? இப்போ நல்ல ப்ராக்டிஸ் இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே அவுட்டர் ஃபார்லேருந்து ஆரம்பிக்கலாம். பிகினராக இருக்கும்போது அவுட்டர் ஃபார் லூப்லேருந்து ஆரம்பிக்கிறது ஆபத்து. அது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் எல்லாம் காலி பண்ணிடும். அதனால் பொறுமையாக ட்ரை பண்ணி இந்த இதுக்கு ரீச் பண்ணிவிட்டு இப்போ இந்த அவுட்புட்டை பார்க்கலாம். ஐயோ, இங்கே ரோ ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டேன், அதனால் இப்படி வருது. இப்போ இப்படி வந்துருச்சு. இதில் வேணும்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் கொடுத்து இப்படி எடுத்துக்கலாம். திரும்ப சேம் ஸ்டோரிஸ். என்ன ஸ்டோரி? ஒருவேளை நான் இங்கே காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5க்கு பதிலாக ரோ கொடுத்தா என்ன அவுட்புட் வரும்? புரியுதா? நீங்கள் இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிறது தான். ஓ, இப்படி வரணும்னா நம்ம இப்படி ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதெல்லாம். சரி, இந்த ப்ரோக்ராமை எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து விதவிதமாக ஃபார் லூப்பில் ட்ரை பண்ணுறது தான் நம்மளோட வேலை அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் நிறைய டைம் ஒதுக்கணும். முடிஞ்சால் 2 3 பேராக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் தனியாக ட்ரை பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது யார்ட்டையாவது கேட்குறதுக்கு கூச்சப்படாதீங்க.
நம்ம சேர்ந்து பண்ணுவோமா அப்படிங்கிறதுக்கு 1, 2, 4, 3, 6, 9, 4, 8, 12, 16 ஓகே அவ்வளோதாங்க. இப்போ ஒருவேளை காலம் ப்ளஸ் ரோ கொடுத்துருந்தா என்ன அவுட்புட் வந்திருக்கும், இதெல்லாம் அடுத்தடுத்த டிஸ்கஷன்ஸ். அவ்வளோதான். இப்போ நான் இங்கேயும் 5 கொடுத்துட்டேன், காலம் ப்ளஸ் கொடுக்குறேன். இந்த அவுட்புட் எப்படி வந்ததுன்னு புரியுதா? பார்க்குறதுக்கு ஏதோ பெரிய ப்ரோக்ராம் பண்ண மாதிரி தெரியும். ஐயோ இதெல்லாம் நம்ம எப்படி யோசிக்கிறது பாருங்களேன். இப்படி கொடுத்துருவாங்க, நம்ம உட்காந்து எப்படி யோசிச்சுட்ருப்போம், ஓ இப்படிலாம் வருதே அப்படின்னு பார்த்துட்ருப்போம். பெரிய ப்ரோக்ராமாக இருக்கும், ஆனால் ஒன்றுமே கிடையாது, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இந்த ஃபார் லூப்போட அவுட்புட் இது தான், இது தான் இந்த ஃபார் லூப்போட அவுட்புட். எனக்கு இந்த அவுட்புட்லேருந்து இப்படி வேணும். இங்கே பாருங்கள், இது டூலேருந்து ஆரம்பிக்குது. எனக்கு 1, 2 இப்படி வேணும், 1, 2, 3, 4, 5 அதுக்கப்புறம் 2, 3, 4, 5, 6, 3, 4, 5, 6, 7, 4, 5, 6, 7, 8, 5, 6, 7, 8, 9 இந்த லாஸ்ட் ரோ வேண்டாம், ஃபஸ்ட்டு நான் ஒரு ரோ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். இப்படி அவுட்புட் வேணும். மேலே கொஞ்சம் இதை ட்விஸ்டட் அவுட்புட் உங்கள் கையில் இருக்குது, இந்த ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ நான் இந்த ரெண்டையும் ஸ்க்ரீனில் வச்சிட்றேன். இது உங்ககிட்ட இருக்குது. இப்போ எதிர்பார்க்கிறது இதை தான். கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறீங்களா? எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இது தான். ஒரு நிமிஷம், அந்த பின்னாடி வீடியோ எதுவும் ஓடிட்டு இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி கொடுத்துருவோமா? இவர் சொல்றது ஒர்க் அவுட் ஆகுதா பாருங்க, உடனே சொல்லிட்டாரு. ட்ரை பண்ணி பார்த்து சொல்றீங்களா? வரும் நினைக்கிறேன், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நைஸ். இப்போ இதை இங்கே கொடுத்து பார்ப்போமா? ஒரு வேல்யூ குறைக்க சொல்கிறாங்க, அவ்வளோதானே. எக்ஸலண்ட், சூப்பர். இப்போ இவர் இவர் யோசித்ததுலேருந்து நம்ம என்ன யோசிக்கலாம், ரோவையும் காலமையும் ஆட் பண்ணால் 2 வருது. ஃபஸ்ட்டு எப்படி இதை யோசிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ரோ இங்கே 1 இருக்குது, இங்கே ரோவோட வேல்யூ 5 இருக்குது இல்லையா? இப்போ ரோவையும் காலமையும் ஆட் பண்ணால் ஏன் ஃபஸ்ட்டு 2 வருது? ஏன்னா ஃபஸ்ட்டு ரோவோட வேல்யூ 1, ஃபஸ்ட்டு காலமோட வேல்யூ 1. அப்போ 1 + 1 ஆட் பண்ணால் உங்களுக்கு 2 தான் வரும், வேறு சாய்ஸ் கிடையாது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 1 வரணும், 2 வரக்கூடாதுன்னா என்ன பண்ணுறது? ஏதாவது 1 0 பண்ணி விடணும், கரெக்டாக. 1 ரோவை 0 பண்ணணும். அப்போ 0 பண்ணால் ஃபைனல் வேல்யூ 10. அப்போ ஃபைனல் வேல்யூ 9 வந்தால் போதும்னா இங்கே 4 வரைக்கும் வந்தால் போதும். ஏன்னா ரோ 4 இருக்கும்போது காலம் 5 இருக்கும்போது வரலாம். ரிவர்ஸ்லேயும் பண்ணலாம், இந்த காலமையும் மாற்றினா மாற்றலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், முடியலன்னா தனித்தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரோக்ராம் நெஸ்டடாகவே எனக்கு புரியல, நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த ப்ரோக்ராமை புரிஞ்சுக்கிட்டுறேன். இல்லை நீங்கள் சொல்லும்போது புரியுது, ஆனால் நானாகவே எப்படி யோசிக்கிறது அப்படின்னா, நீங்களாகவே யோசிக்கிறதுக்கு உட்காந்து வேலை செஞ்சு பார்க்கணும். இதோ இதில் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் செஞ்சு பார்க்குறேன், இந்த ரோவை மட்டும் செஞ்சு பார்க்குறேன், அப்புறம் இதை மட்டும் செய்கிறேன், அப்புறம் இதை மட்டும் செய்கிறேன், இதை மட்டும் செய்கிறேன். இதுலேருந்து என்ன டிசிஷன் வரலான்னு தான் பார்க்கணும். இதிலேருந்து 5 ஃபார் லூப் எழுதி 5 ஃபார் லூப்லேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? அவ்வளோதாங்க.
அப்போ இந்த நெஸ்டட் ஃபார் நல்லா ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம்க்கு இவர் சொன்ன அவுட்புட் ப்ரோக்ராம் எடுத்து வைக்கல பாருங்கள். இதை எடுத்து வச்சுக்கிறேன், இதை எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன், நெஸ்டட் ஃபார் நல்லா ட்ரை பண்ணிட்டு வாங்க. நம்ம நாளைக்கு கிளாஸ் வேணால் நீங்கள் நெஸ்டட் ஃபார் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் இன்னும் இப்போ ரெண்டு மூணு பேர் அவுட்புட் சொல்கிறீங்க, கொஞ்சம் நாளைக்கு ட்ரை பண்ணி உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. நம்ம மண்டே இதோட ஏன்னா இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இதில் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்தீங்கன்னா ஓவர்லோடட் ஆயிரும், பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரியா? நிறைய டைம் கொடுத்து நெக்ஸ்ட் இப்படியே ட்ரை பண்ணக்கூடாது. இப்படி இப்படி ட்ரை பண்ணிவிட்டு ஆ இதில் இதை மாத்திரேன் அவுட்புட் வந்துருச்சு, அதை மாத்திரேன் அவுட்புட் வந்துருச்சுன்னு சந்தோஷப்படக்கூடாது. அவுட்புட்லேருந்து யோசிக்கணும். இதுதான் ஒரு பேப்பரில் இருக்குது, பிளாங்க் பேப்பர் கையில் இருக்குது. அந்த பிளாங்க் பேப்பரில் நான் என்ன எழுத ஆரம்பிப்பேன், வெறுமனே இப்படி தான் இருக்குது. அதுதான் யோசிக்கணும். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போதோ இன்டர்வியூலேயோ இப்படி தானே இருக்கும். அப்போ மேலே இருக்கிற ப்ரோக்ராமை எடிட் பண்ணிட்டோன்னு சந்தோஷப்படக்கூடாது. அதனால் கண்டிப்பாக பிளாங்க் பேப்பரில் இதை நான் எப்படி டிரைவ் பண்ண போகிறேன், நல்ல கான்ஃபிடென்ஸ் வர்ற வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணாலும் நல்லது தான். பண்ணிட்டு வரீங்களா? ஓகே.